இந்த ஐலாண்டுங்கிற வேர்ட் கேள்விப்பட்டாவே எல்லாத்துக்குமே ஒரு கூஸ்பம் கிரியேட் ஆகும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இடத்துல ஒன்னா இருக்கும். அதுல ஒரு இடம் தாங்க இதுவும். எஸ் நம்ம இப்ப இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா தி குட்டி ஐலாண்ட் ஆஃப் புலிகட். இத பழவேற்காடுன்னு சொல்றாங்க. இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் வாங்க. முதல் நாள் நைட்டு போட்ல கிளம்பி வந்து டென்ட் போட்டு அங்கேயே படுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. அதாவது நம்ம சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். வரும்போது கையில் ஒரு 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளோதான் நாங்களும் கொண்டு வந்தோம். இங்கே போட்டிங்கே தனி காசு வாங்குறாங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் தனியாக போயிடுது. இந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் உற்று கவனிச்சது பார்த்தீங்கன்னா அந்த நண்டு தாங்க. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அலைகளோடு அதுவும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாடுதுங்க. அண்ணன் போட் ரைடு விடிய காலில் 6:30 வந்து டென்ட்டை கிளச்சிட்டு தம்பி எந்திரிக்கப்பா அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டா எல்லாத்தையும். நான் அப்படியே லைட்டாக போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஏதோ காலில் குத்துனமா இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா கிளாஸு. இதாங்க இங்கே பிரச்சனையே. ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே மனசு கஷ்டத்தில் ஒன்றா இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு நாங்கள் போட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம காலைல சாப்பிட்டுட்டு திருப்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்துட்டோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போட்டிங் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீச்சுக்கும் இடையில தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் பழவேற்காடு மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் இன் வரும்போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு வழியில் அந்த 6 கடலும் கலக்கிற இடத்துல அங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நைட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி டென்ட் போட்டு ஃபயர் விட்டதை பார்ப்போம். நைட்டில் அலோடே இல்லைனா கூட எங்கள் போட் ரைடர் கூட்டி கொண்டு வந்து எங்களுக்கு டென்ட் போட்டு கொடுத்தாரு. ரெண்டு கட்டையை கட்டி அது மேலே ஷீட்டை போட்டு மண்ணை தூக்கி கீழே போட்டால் அது பேர் டென்ட்டாம்பா. நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ப்ரீட் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைக்க சொல்லியிருந்தோம். ஒரு 2000 அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களே போயிட்டு மீன்லாம் கடலில் பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சமைச்சு கொடுப்பாங்களாம். மாதிரி யாருமே இல்லாத இடத்துல டென்ட் போட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடும்போது அதோட ஒரு ஃபீலே வேற லெவலில் இருந்தது. ஓபன் பண்ணா மார்னிங் ஆச்சு. அப்படியே ஒரு சன்லைட்டோட பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோங்க. இங்கே மீன் பார்த்தீங்கன்னா போட் வைஸ் சின்ன சின்ன போட்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு இருந்தோம் அந்த வழியில. இங்கே மார்க்கெட் லேண்ட் ஆகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனவர்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு வரும்போது நிறைய மீன்களை விட்டுட்டே வந்துடுவாங்க. அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பறவைகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வர வழியில் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். இங்கே நிறைய வகையான பறவைகள் வகிக்கக்கூடிய இடமாவும் இந்த பழவேற்காடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேர்ட்ஸை கவர் பண்ணுறதுக்காண்டி டிஸ்கவரி சேனல்லேருந்தும் நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல்லேருந்தும் அடிக்கடி வந்து போகிறதா சொல்கிறாங்க. பாம்பு பாம்பு ஐயோ
அங்கே காலையில் டிஃபன் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்காண்டி சிக்கன் இறால் அண்டு நண்டு மூணையும் வாங்கி கொடுத்து சமைக்க சொல்லிட்டு நாங்கள் அடுத்த ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆறும் கடலும் இணைகிற இடத்தை தாண்டி தான் நாங்கள் குளிக்க போகிறோம் அந்த பீச்சுக்கு. அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இடம்தான் கடலும் ஆறும் ஒன்றா இணையிற இடம்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த ரூட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடலோட உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஆறு ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல அந்த தண்ணியோட ருசியை பார்த்தீங்கனாலும் உப்பு சுவை தான் இருக்கும். இங்கேருந்து வியூ பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி வியூலாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். இங்கே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்குலாம் வலையை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. ரவுண்ட் ஷேப்லலாம் போட்டு மொத்தமாக ஆட்கள் வச்சு இழுக்கிறாங்க. அதை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த வலை சிக்கும். இங்கே ஒரு வழியாக ஃபுல்லாக சுற்றிட்டு நாங்கள் ஃபைனலாக குளிக்கிறதுக்காண்டி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வந்துட்டோம். இங்கே அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுங்க. நம்மளை தாண்டி ஒரு 5 அடி மேலே தான் வருது அலையெல்லாம். பார்த்தாவே நல்லா இருந்தது. ஒரு 2 ஹவர்ஸ் தனி தீவில் யாருமே இல்லாத இடத்துல ஒரு 4 பேர் மட்டும் குளிக்கிறதுங்கிறது ஒரு செம்மையான ஒரு ஃபீல் தாங்க. ஆசை தீர கடல் அலையில் குளித்து முடிச்சுட்டு எழுந்திரிச்சா செம்ம டயர்டுங்க. பயங்கரமாக பசிக்குதே என்னடா சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் போட் ரைடர் எங்களுக்கு பழுமாறின விதம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. அவரே சமைச்சு கொண்டு வந்து பழுமாறினார். எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல அனுபவம்னே சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கடலில் ரசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவேன். தனித்தீவில் தனியாக என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வேறு லெவலுங்க. போட்டிங்க்கு தனி காசு, சாப்பாட்டுக்கு தனி காசு, எல்லாத்துக்கும் தனித்தனி காசாக இருந்தாலும் கூட ஆனால் அதோட என்ஜாய்மெண்ட்டுங்கிறது வேறு லெவலில் இருந்தது. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையில் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வச்சுக்கோங்க. பைக்கை எடுங்க, ட்ராவல் பண்ணுங்க, இங்கே வாங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபைனலாக ஒன்று சொல்ல வந்துட்டு இங்கே ஜல்லி ஃபிஷ் நிறையாவே இருக்குது, கொஞ்சம் பார்த்தே ட்ராவல் பண்ணுங்கள். கையில் பிடிச்சின்னா ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சு. நான் ஏதாச்சும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தால் அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். தேங்க்யூ.